வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்குங்க. 2 வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா தாளித்து விடுங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்குங்க. வெஜிடபிள்ஸ் போட்டுக்குங்க. பீட்ரூட், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முட்டைகோஸ் எல்லாமே இதிலே போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. கரம் மசாலா பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் வந்து 2 கீரி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி போடாமல். தயிர் வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. இந்த தயிர் போட்டதெல்லாம் லெமன் போடல. நல்லா இதிலே கலந்து விடுங்க தண்ணி போடாமல். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. நான் 2 டம்ளர் தண்ணி போடுறேன். 1/2 டம்ளர் அரிசிக்கு துளசி அரிசி போடுறேன். சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. மூடி விட்டுருங்க, கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி புதினா போட்டுக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. அரிசி வந்து 1 டம்ளர் போடுறேன். அரிசி வந்து போட்ட பிறகு நல்லா கலக்கி விடுங்க. பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுருங்க. பாத்திரம் இது மேலே தூக்கி வச்சு வெயிட் வச்சுருங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி விடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி மூடி விட்டுருங்க. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன், இதில் கொட்டிடுங்க. நெய் வந்து லாஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம், வெங்காயத்துலேயே நெய் இருக்குது. அதனால் நல்லா கிளறி விடுங்க. தம்க்கு ஒரு வாட்டி போட்டுருங்க. வெங்காய பச்சடி கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள்.